வணக்கம். இனி கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்க மாட்டீர்கள். கருவேப்பிலைக்கு என்று தனித்துவமான மணமும் சுவையும் உள்ளது. இதன் சுவை சற்று காரத்துடன் கலந்த கசப்புத்தன்மை உடையது. கருவேப்பிலையில் கார்போசோல் உள்ளது. இவை பாக்டீரியா மற்றும் அலர்ஜியை எதிர்க்கும் சக்தியினை உடலுக்கு தருகிறது. சித்த மருத்துவத்திற்கு இயற்கை நமக்கு அளித்த மாபெரும் கொடைதான் இந்த கருவேப்பிலை. நம் முன்னோர்கள் கருவேப்பிலையின் மகத்துவத்தை குணத்தினையே கருத்தில் கொண்டே உணவில் சேர்த்து வந்துள்ளனர். கருவேப்பிலையில் போதுமான அளவு இரும்பு சத்து இருப்பதை போலிக் அமிலத்தினையும் கொண்டுள்ளது. எலும்புகளை வலுவடைய செய்வதில் போலிக் அமிலம் முக்கிய பங்கினை ஆற்றுகின்றது. கருவேப்பிலையை மலச்சிக்கல் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு மலமிளக்கியாக பயன்படுத்தலாம். கருவேப்பிலையை சாறுடன் தேல் கலந்து உட்கொள்வது கூட வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய்க்கான மாற்று மருந்தாக பயன்படுகிறது. கருவேப்பிலையிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு அல்லது கருவேப்பிலையை பொடி செய்து உண்பதனால் வயிற்றுப்போக்கு குணமாகும். மேலும் கருவேப்பிலையை மலச்சிக்கல் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு மலமிளக்கியாக பயன்படுத்தலாம். கருவேப்பிலை சாறுடன் தேன் கலந்து உட்கொள்வது கூட வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய்க்கான மாற்று மருந்தாக இருக்க முடியும். கருவேப்பிலையை சாறு பருகுவதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் களைப்பு மற்றும் மயக்கத்தை குறைக்க பயன்படுகிறது. கருவேப்பிலையின் இலை, வேர், பட்டை, தண்டு மற்றும் பூக்களை தண்ணீரில் கொதிக்க வைத்து பருகினால் வயிற்றில் இருக்கும் அனைத்து விதமான தொந்தரவுகளிலிருந்தும் விடுபட முடியும். கருவேப்பிலையை வழக்கமாக சாப்பிட்டு வந்தால் வேதி சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகளை எளிதில் குறைத்து கொள்ளலாம். கருவேப்பிலை உட்கொள்வதனால் புற்றுநோய் சிகிச்சையில் பாதகமான விளைவுகளிலிருந்து உங்கள் உடலை பாதுகாத்து கொள்ளலாம். பூஞ்சையினால் ஏற்படும் தோல் பிரச்சனைகளில் முகப்பரு, கால்களில் ஏற்படும் ஆணி போன்றவற்றை குணப்படுத்துவதற்கு கருவேப்பிலை முக்கிய பங்கினை வகிக்கிறது. கருவேப்பிலை நோய் தொற்றினை தடுப்பதற்கான காரணம் அதில் உள்ள விட்டமின் இ ஆகும். இதுபோன்று உங்களுடைய இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமா நீங்கள் நலமா. நன்றி.